ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நிகழ்ச்சிக்காக தேவசபத்தை நானும் என் அன்பு சோறு இணைந்து காத்திருந்த போது வேதத்தில் அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 12:2 மத்திய பகுதி, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். உலகத்திலே பேர் தான் ரொம்ப முக்கியம். பேர் என்பது புகழ்ச்சியும் கீர்த்தியும் குறிக்கிறது. பேர் கெட்டு போயிடுச்சு சொன்னா பேர் நல்லா இல்லைன்னா வாழ்க்கையில வாழவே முடியாது. பேர் என்பது மேன்மையை குறிக்கிறது. எங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல சில பேருடைய பெயரை கத்து பெருமைப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பெரிய ஒத்த நாமத்தை கொடுத்து புகழ்ச்சி கீர்த்தி ஆண்டவர் வைத்திருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. பேர் கெட்டு போய்விட்டதா, உன்னை ஏளமா கேவலமா பேசுறனா கலகாதீங்க. நீ காலில் ஒரு வார்த்தை கடந்து வருகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமை. எந்த இடத்துல உன் பேர் கெட்டு போனதோ, எந்த இடத்துல அவமானப்படுத்த உன் பேர் அசிங்கமானதோ, அதே இடத்துல உன் பேரை பெருமைப்படுத்துவே. பிரார்த்தனை. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான கால நேரத்தில் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கும். உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் பேரை குடும்பத்துல, தொழிலில், வியாபாரத்துல, சமுதாயத்துல திருச்சபடி பெருமைப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, புகழ்ச்சியாய் வைக்கும்படியாய் கருத்தாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் பெருமைப்படக்கூடாதபடி உங்க பேரை பெருமைப்படுத்த தடை செய்கிற கிரியைகள் அழிக்கப்படும். உங்க பேரை கெடுக்க நினைக்கிற மனுஷ சக்திகள் அழிக்கப்பட்டு போவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் நீங்கள் நாள் முழுவதும் நடத்தும் கர்த்தருக்குரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். இந்த வீடியோவை நண்பருக்கு உறவுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.